மக்கள் படத்தை பத்தி பேசியிருந்தீங்கன்னா, ஆனா அது போடாத இயக்குநர்களே இல்ல, ஆனா மக்கள் வந்து திட்டுறாங்க தேட்டர்ல. அப்போ இயக்குநர்கள் மட்டும் நான் தனியா ஏதாவது ஒரு சென்சிருக்காரு திரைப்படம் என்பது. இங்க பாருங்களேன், சமீபத்தில் வந்த இரண்டு திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குநர்கள் தான். இதே இயக்குநர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க, இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம். பணம் கொடுத்து பார்க்குறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவன் பல வேலைகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான். தன்னுடைய குடும்பத்தோடு வரும்பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரேன். படம் நல்ல படம் இல்லைன்னு இல்லை, கொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன்? திணிக்கக்கூடாது. அவ்வளோ பெரிய அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் நான். அது வந்து அந்த இயக்குநருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டால் என்னதுக்காகும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறோம், இப்படி வச்சுக்கிருவோமே, வாழையும் அஞ்சாந்தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அது பெரிய வன்முறை இல்லையா? அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.